ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சேடான டே எனக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்மாக எடுக்கணும். இனிமேலும் அது வந்து என்னோடய பர்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளான் பண்ணுடா ஹெய்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு டாப் பண்ணல் மாதிரியே இருக்கிற ட்ரெஸ்ஸு விட்டானுங்க. சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் எடுத்து பார்த்ததில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாகி கடுப்பானது தான் மிச்சம். ஏன்னா என்னோடய ஒரு சில நண்பர்களுக்குலாம் 80 டைமண்டில் கொடுத்துருக்கானுங்க, அண்ட் மீதி ஒரு சிலருக்குலாம் 800 டைமண்டில் கொடுத்துட்டானுங்க. நானும் டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பு எரிச்சலாகி போச்சு, சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து வேறு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ரைட், ஓகே. 17ஆம் தேதி வரையும் இந்த ஈவெண்ட் இருக்குது. அண்ட் வந்து இந்த பேங்க் நோட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இருக்குது. அது 5 நோட்டு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அதை எடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி ஒரு கான்செப்ட், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரைஸஸ் வரும். அது ஒவ்வொரு ஸ்பின் பண்ணும்போது ப்ரைஸஸ் வரும். அந்த ப்ரைஸஸை வந்து நம்ம வேணும்னா மொத்தமே 3 ப்ரைஸஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இது பண்ணி நம்ம மறுபடியும் திருப்பியும் ஃப்ரீ இதாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. இதுதான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு. கியூப் ஃப்ராக்மெண்ட்டு, அந்த அந்த டோக்கனு, ஏடபிள்யூஎம் பாக்ஸ் அண்ட் MP40 பாக்ஸ், அப்புறம் ஏகே பாக்ஸு, அப்புறம் ஏதோ ஏதோ பேர் போட்டுக்கானுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம்ல ரொம்பவே கடுப்பில் தான் இருக்கேன் நான், சரிங்களா? ரைட், ஓகே. பெட் ஃபுட்டு, அப்புறம் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு, போன் ஃபயரு அண்ட் ஸ்கேனு, சரிங்களா? இவ்வளோ தான் வந்து இந்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் வந்து 3 வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் இதோட கான்செப்ட். ரைட், ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு இப்போ நம்ம வந்து சுற்றுறோம். ஃபஸ்ட் ரவுண்டு என்னத்தை வரப்போகுது அப்படின்னு தெரில, சுற்றுறோம். ஓகே, வரட்டும். ஃபஸ்ட்டு பேக் பேக் வந்துட்டு போகிறது என்ன கிரகமாக தெரில. சரி, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிட்டு சுற்றுறோம். ஆத்தா போச்சு, பார்த்தீங்களா? அது பேக்கில் வந்து ஒவ்வொன்றா சேரும். அதில் வேணும்னா நம்ம வந்து 3 ஸ்பின்னை எடுத்து நம்ம ஃப்ரீ ஸ்பின்னாக ஒன்று சுற்றிக்கலாம். கன்ஃபார்மாக சொல்கிறேன், அந்த ஃப்ரீ ஸ்பின்னில் ஒரு விளக்கமாரும் தரமாட்டாங்க, பார்த்தீங்களா? 5 ஸ்பின்னு சுற்றினாலுமே ஒன்றும் தெரில. பேங்க் நோட்டு பாருங்களேன். ஸோ அப்பா, இந்த ஃபஸ்ட்டு 500 டைமண்டுக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? எத்தனை கிஃப்ட்டு, மொத்தம் 7 கிஃப்ட் வந்திருக்கா. 7ல் ஏதாவது 3 வச்சு, ஏதாவது 3 வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் அதை வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பின்னாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஏதோ பார்த்தீங்களா, இதான் நான் வந்து பெட் ஃபுட் ஏதாவது கொடுத்து பார்த்தேன். அதான் இவங்க ஃப்ரீ ஸ்பின்னு என்ன தான் விளக்கமாக கொடுத்தாலும் இவங்க கன்ஃபார்மாக ஒரு வெண்ணையை கூட கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த ஃப்ரீ ஃபயர் கேனலோட இதேன்னு நம்மக்கிட்ட இருக்க டைமண்டை பூரா கரைச்சி நம்மக்கிட்ட டாப் அப் பண்ணி நம்ம இருக்கிறதுல பிச்சைக்காரனாக போனோம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களோட ஒரு கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு பேங்க் நோட்டு இப்போ தான் கொடுத்துருக்கானுங்க. எப்பா அடி, எல்லாம் வருவீங்கடா, வேறு லெவலில் பண்ணுறீங்க சம்பவம். சரி, ரைட், ஓகே. அடுத்து 2வது ஸ்பின்னுக்கு அடுத்த பேங்க் நோட் கொடுத்துருக்கானுங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து 5 சுத்தும்போது அடுத்து ஒரு பேங்க் நோட் கூட கிடையாது, வெறும் கிஃப்ட் மட்டும் தான் கொடுக்குறானுங்க. ஸோ முடியல ஆண்டவரே, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி சிங்கிள் ஸ்பின்னு சுற்றுறோம். ஆஹா, வரல. மறுபடியும் அடுத்து சிங்கிளு என்ன வருது? 3 பேங்க் நோட்டு. சூப்பரே, சூப்பர். 3 பேங்க் நோட் வந்துச்சு. செம்ம ஜாலி. அடுத்து 2 பேங்க் நோட்டு எடுத்தால் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக சுற்றுனேன். பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இப்போ இல்லைங்களா, 16 டைம் தான் என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அண்டு ஒவ்வொரு இதாக ஃப்ரீ ஸ்பின்னாக வச்சு சுற்றுறேன். இத்தனை கிஃப்ட்டு இருக்கு, 22 கிஃப்ட் இருக்கு. இதில் ஒரு 3 மட்டும் நம்ம போய் வியாபாரத்துக்கு சேல் பண்ணி விட்டு திருப்பி அதை ஃப்ரீ ஸ்பின்னாக கன்வெர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். எத்தனை எடுத்தாலும் இவங்க, ஐயோ அப்பா, சீரியஸாக இல்லை, ரொம்ப கடுப்படுகிறானு ஆண்டவர். 4 ஃப்ரீ ஸ்பின்னு, சரிங்களா? 4 ஃப்ரீ ஸ்பின்னு சுற்றுறேன், ஒன்று கூட தரல. அந்த பேங்க் நோட்டு ஒன்று கூட தரல. திருப்பி அது கிஃப்ட்டு வேறு கேடு. ஆனால் போங்கடா டே, போங்கடா வழக்கண்ணா, நல்லாவே இருக்க மாட்டேங்கடா. சரி, ரைட்டு, மறுபடியும் சுற்றுறேன். மறுபடியும் சம்பவம் தான். 16 டைமண்டில் நம்ம இது பண்ணாலும் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து நம்ம அந்த பேங்க் நோட் வந்ததுக்கான ரிவார்டு. அது அப்போவே கிளைம் பண்ணிக்கணும். நம்ம கிளைம் பண்ணாது விட்டுட்டோம், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. நைட் வரைக்கும் அடுத்து பெட் ஃபுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், அதுக்கு அந்த டோக்கன் வருது. அடுத்து மறுபடியும் என்னத்தை பெட் ஃபுட்டே ஒரு பாக்ஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் திருப்பி ஸ்கேனு தான் வருது. ஐயோ எப்பா டே, ரொம்ப முக்கியம்டா அப்போ, முடியல ஆண்டவர். சரி, ரைட்டு, கியூப் ஃப்ராக்மெண்ட்டை சேர்த்தே இது பண்ணுறேன். ஒன்றும் வரல. ஒரு வழக்கம் மாதிரி வரல. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இது 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், பார்த்தீங்களா? சும்மா வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்களா, சத்தியமாக சொல்கிறேன். அப்பா செம்மையாக பண்ணிடா டே எப்பா, எப்படியெல்லாம் பிடுங்கணுமோ அப்படியெல்லாம் பிடுங்கினீடா எப்பா. போதும், எனக்கு வந்ததுக்கு ஒரு 3 வால்ட்டு
சாரி மூணு டோக்கனாக கிடச்சிது, இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரி ரைட்டு, மறுபடியும் போய் இப்போ வந்து டாப் அப் பண்ணுவேன். டாப் அப் பண்ணிவிட்டு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே அடடா 4 கிடச்சிச்சு, செம்ம செம்ம, அவ்வளோதான், இன்னும் சீக்கிரமாக கிடச்சிடும். ஒன்றே ஒன்று ரெட் டைமண்ட் எடுத்துருவோம், ரெண்டு ட்ரெஸ் எடுத்துருவோம், அந்த சிவப்பு கலர் சொக்கா எடுத்துருவோம், டாப் நம்பர் மாதிரி இருக்க ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியோ ஜாலி ஜாலிக்கெல்லாம் ஜாலி, முடிஞ்சது என் டைமண்ட் ஜோலி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெறி கொண்டு சுற்றிக்கிருக்கேன். சிங்கிளாகவும் சுற்றி பார்த்துட்டேன். வாய்ப்பில்ல ராஜா மொமெண்ட்டு அடிச்சு காதை பிடிச்சி விட்டாங்களா. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்தானு 4 இது. அடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறானு பாருங்களேன் இந்த கிருணாகரன் கடே. ஏண்டா தக்காளி, இருக்கிற காசை பூரா புனி விடலான்னு சொல்லிட்டு தானே பிளானு. யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் வச்சு ஒரு விளக்கமானு கொடுக்க முடியாது, சரின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டேன். சரி வேறு என்னத்தை இருக்குது. ஃப்ரீ ஸ்பின்ல ஒரு பேங்க் நோட் கூட கிடைக்காது என்னை பொறுத்தவரையும் அதுதான். ஏன்னா எனக்கு நானும் ட்ரை பண்ணி தான். ஒருவேளை யாருக்கா ஃப்ரீ ஸ்பின்ல உங்களுக்கு அந்த பேங்க் நோட் கிடச்சிருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சரி என்னை மட்டும் தான் ஏமாற்றி காதலி செஞ்சுருக்காங்களா, இல்லை எல்லாரையும் ஏமாற்றி காதலி செஞ்சுருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். சரி மறுபடியும் ஃப்ரீ ஸ்பின்னு சுற்றுறோம். ஃப்ரீ ஸ்பின்னு அது ஃப்ரீ ஸ்பின்னு தான் எடுக்கிறோம். அந்த கிஃப்ட்டை நீயே வச்சுக்கடா சாமி, நானே எடுத்துக்கிறேன்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறோம். ஒரு விளக்கமாறு கூட கிடைக்கல. அதான் இந்த மூணு ப்ரைஸை பிடிங்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரைஸை கொடுத்து ஃப்ராடுத்தனம் பண்ணுவானுங்க. எப்பா வேறு லெவல் ஃப்ராடுத்தனடா சாமி, அப்பா 20 தான் சுற்றுறேன் அங்கே ஒரு விளக்கமாக இருக்குல்ல. சரி 5வது சுற்றுவோம். 4 இடத்துக்கு அந்த இது அந்த பேனு தோசைட்டு தான் மிச்சம் அதுக்கு. சரி ரைட் ஓகே, மூணையும் கொடுத்து பார்ப்போம், கொடுத்து சுற்றி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. சம்பவம் தான் வலுவாக மறுபடியும் திருப்பி 90 டைமெண்ட் சுற்றுறேன், 5 ஸ்பின்னு சுற்றுனேன், சுற்றுனதுலேயே சம்பவம் பண்ணி விட்டாங்க. இந்த பேங்க் நோட்டு ஒரு முடி கூட தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி சுற்றுனா மறுபடியும் திருப்பி ரெட் சாம்ரா ஏகே பண்டல், ஏகே பண்டல் கூட கிடையாது, கிரேட்டு ஒரு ஒரே ஒரு பாக்ஸு, ஒரே ஒரு பாக்ஸில் தரானுங்க. எதுக்கு அவ்வளோ இப்படியே ஒவ்வொரு கிஃப்டாக எடுத்து தீத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொய்யால் இருக்கிற டைமண்டை போகிறேன் பார்த்தீங்களா ஒரு விளக்கமாக கூட ஆகலை. சம்பவம் தான், சம்பவமே சம்பவம் தான். ஹரவோ சம்போ, என் டைமண்ட்ஸ் எல்லாம் அம்போ. ரைட்டே ஓகே அவ்வளோதான், அங்கே முடிஞ்சா. இன்னும் எத்தனை வெறும் 128 டைமண்ட் இருக்குது. அந்த ஒரே ஒரு டைமண்டு, ஒரே ஒரு அந்த பேங்க் நோட்டு கொடுக்குறதுக்காக இப்போ இவ்வளோ எவ்வளோ பண்ணுறானு பார்த்தீங்களா. நான் இதே மாதிரி தான் நிறையோட கடுப்பாய் விட்டு போயிடுவேன். இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு பாருங்கள். இப்போ 108 இருக்குது, ஒரே ஒரு ஸ்பின்னு. அங்கே பாருங்க அந்த ஒரே ஒரு டோக்கன் தர்றவங்களாட்டி என்ன போட்டு சத்தெடுக்கிறானு பாருங்க. அவ்வளோதான், 18 டைமண்ட் வந்துருச்சு. செத்துச்சா, சரி ஃப்ரீ ஸ்பின்னாவது கிளைம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி பார்க்குறேன். வருதா என்னன்னு தெரியல. அவ்வளோதான், அதுவும் சம்பவம் தான், சம்பவம்தான். சோலே முடிஞ்சி ஒரே ஒரு பெட் ஃபுட்டு ரொம்ப முக்கியம்டா யப்பா, பெட் ஃபுட்டு தான்டா ரொம்ப முக்கியம். பெட்டுக்கு நல்லா வருவீங்கடா டே, நல்லா வருவீங்கடா. ஃப்ராடுக்காரன் இதான், ஃப்ராடுக்கார பையலா. அவ்வளோதான் முடிஞ்சு. மறுபடியும் திருப்பி டாப் அப் பண்ணேன், 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுறேன். சரி ஒவ்வொன்றா சுற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சுற்றிக்கிருக்கேன், வரல, வரவே இல்லை. சரி 5 மொத்தமாக சுற்றேன், அப்படியே வருதான்னு பார்த்தா அப்பையும் வரல. எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. இந்த ஒரு பேங்க் நோட்டுக்காக மறுபடியும் திருப்பியும் நம்ம வந்து டைமண்டு காசு எல்லாத்தையும் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு போடாமயிறேன். எனக்கு ஒரு மயிரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோடு நான் முடிச்சுக்குவேன் சரிங்களா. எனக்கு போதும் இனிமேல். இதுலேருந்து நான் ஒரு முக்கியமான ஒன்று கற்றுக்கிட்டேன், என்னென்னா கன்ஃபார்மாக விடுங்க நம்மகிட்ட 500,000 பிடுங்காம விட மாட்டானுங்க. ஸோ வந்து கன்ஃபார்மாக நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி ஈவெண்ட் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இது நல்லதாக கேட்டதா என்னன்னு தெரில. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் என்னோடய பர்ஸ்ட்டை பதம் பார்க்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு போச்சு ஆண்டவரே. 1100 டைமண்ட் போச்சு, 1100 டைமண்ட் போச்சு போச்சு எஸ்டா போச்சு. 1100 டைமண்ட் சம்பவம் பண்ணி விட்டாங்க ஆண்டவர். சரி ரைட் ஓகே, இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன், தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன். ஆமாம், ஏன்னா இவங்ககிட்ட காசு இது பண்ணி போங்களாட்டி செத்துருவேன். வேணும்னா இனிமேல் கேம் பிளே வேணா இம்ப்ரூவ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆல்ரெடி பாட்டு தான், என்னன்னு தெரில. சரி பார்ப்போம், கன்ஃபார்மாக இனிமேல் நான் வந்து ஈவெண்ட் எடுக்க மாட்டேன். ஒருவேளை டாப் அப் ஈவெண்ட் வந்தால் எடுப்பேனே தவிர, மற்றபடி இந்த சுற்றி உருறது தாயக்கட்டை உருட்டுறது இந்த மாதிரி ஈவெண்ட்டை கன்ஃபார்மாக சத்தியமாக எடுக்கவே மாட்டேன். ஓகே காய்ஸ், பாய் 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 பாய், லவ் யூ ஆல், பாய்.